வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டா சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா அப்பதான் வந்து ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து உங்க பணத்தை வந்து தப்பிக்க வைக்க முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட யூடியூப் சேனல் நேம் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த நேமை யூஸ் பண்ணி டெலகிராம் சேனல்ல ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே நான் ஒரு காலத்துல வந்து பெரிய பெரிய யூடியூபர் தான் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ என்ன மாதிரி சின்ன யூடியூபர் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பணத்தை வந்து பறிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்போ நான் வந்து ப்ராஃபிட் பண்ண சர்ச் பண்ற வரைக்கும் இங்க பாருங்க, குளோபல் சர்ச்சில் ப்ராஃபிட் பிளான்டர், அப்புறமா ப்ராஃபிட் பண்ணுற போட்டு என்னோட நேம், அப்புறம் நோர் ப்ராஃபிட் பண்ணர், அப்புறமா ப்ராஃபிட் பிளான்டர் சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாலு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த நாலு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், முழுக்க சொல்றேன் வந்து பாத்துக்கோங்க, நான் வந்து பப்ளிக்கா எந்த வித டெலகிராம் சேனல்ஸ் வச்சுட்டு இல்ல, எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, சோ இது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன், என்கிட்ட வந்து வச்சிருக்கேன். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேற யாருக்காகவும் நான் வந்து இந்த சேனல் வச்சுட்டே இல்லை. சோ யாரும் என்ன பண்ணாதீங்க, டெலகிராம்ல போய் டேரக்டா சர்ச் பண்ணி என்னோட சேனல்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி நினைக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட பப்ளிக் சேனல் எதுவுமே இல்லை, நான் திரும்பியும் சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி என் பேரை சொல்லி உங்ககிட்ட யாரு நான் யாருன்னா, இந்த மாதிரி பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நீங்க பணம் வந்து டபுளா ட்ரிபிளா கிடைக்கும், இல்ல நான் வந்து கோர்சஸ் கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ப்ளீஸ் நம்பாதீங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்டு தெரிஞ்சலாமே தவிர இந்த மாதிரி டேரக்டா மெசேஜஸ்ல வந்து கேட்கவே கேட்காதீங்க. முக்கியமா அங்க பாருங்களேன், என்னோட சேனல் இருக்கு இல்லையா, அந்த பேரை யூஸ் பண்ணி அங்க இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றதுனாக்கா அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்க பாருங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பெனிஃபிட் ஆஃப் மை ஆர்டர் ஃப்ளோ கிளாஸ் போட்டு ஆன்லைன் கிளாஸ் 1 வீக், லைவ் ட்ரைனிங் ஃபார் 2 வீக்ஸ், இயர்லி அக்சஸ் டு மை குரூப், நான் என்னெல்லாம் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. சோ இதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, இது வந்து என்னோட சேனல் சுத்தமா கிடையாது சரிங்களா. சோ நீங்க வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு ஏமாந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா. சோ கோர்ஸ் மட்டும் என்ன பண்ணாதீங்க, இவங்க சொல்லி வந்து கேட்கவே கேட்காதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம யூடியூப் சேனலோட மெயின் பேஜ், அதுல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் செக்ஷன்ல என்னோட டீடைல்ஸ் வந்து வரும் சரிங்களா, தெரியுதுங்களா இருக்கு இல்லையா, என்னோட டீடைல்ஸ் என்ன பண்ணிருப்பேன், கிளியரா வந்து கொடுத்துருப்பேன். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல மை கான்டாக்ட் நம்பர்னு போட்டுட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்து போட்டுருப்பேன், அது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணு சொல்லி போட்டுருப்போம் இல்லையா, இந்த நம்பர் மட்டும் என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணி டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, கோர்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கூட இந்த நம்பர்ல கேளுங்க, வேற எந்த லிங்க்லயும் போய் டேரக்டா ஜாயின் பண்ணிட்டு வந்து கேட்டுறாதீங்க சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களை ஏமாத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அபவுட் பேஜ்லயே வந்து கொடுத்துருப்பேன், அதாவது என்னோட யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்ல என்னோட வெப்சைட் போய் நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா டேரக்டா வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்டாக்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல கோ ஸ்டடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல கோட்டாக ஓபன் பண்ணணும், நீங்க என்ன பண்ணலாம், இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து போய்க்கலாம். ஓகேவா? நான் அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன், என்னோட டெலகிராம் சேனல் பப்ளிக் சேனல் அதோட லிங்க் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், பட் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், என்னோட பப்ளிக் சேனல் எல்லாமே டிலீட் பண்ணதுனால இங்க இருந்தோம் அந்த லிங்க் என்ன பண்ணிட்டேன், டிலீட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? சோ சப்போஸ் உங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் லிங்க் ஆன் பண்ண மட்டும் ஜாயின் பண்ணுங்க, எல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. ரெண்டாவது, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஹிந்தி எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனா நீங்க டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில தான் நிறைய மெசேஜ் வந்து போட்டுருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பியூர்லி பை ஸ்கேமர்ஸ் தான் பண்றாங்க சரிங்களா. சோ யாரும் ஏமாந்துருங்க, இது வந்து என்னோட பேர்ல ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு எப்ப தெரிய வந்து சொல்லி லாஸ்ட் வீக் தெரிய வந்துச்சு, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் தான் பண்ணாரு, இந்த மாதிரி பிட்காயின் பத்தி சொல்லுங்க ப்ரோ, உங்க சேனல் நான் பார்த்தேன் சொல்லி கேட்டார். அது மூலமா தான் எனக்கே வந்து இந்த மாதிரி சேனல் தெரிய வந்தது. சோ நான் அவட்ட கிளியரா சொல்லிட்டேன் ப்ரோ, இல்ல வந்து பிட்காயின் பத்தி எல்லாம் யாரும் சொல்றதே கிடையாது. சோ யாரும் அந்த மாதிரி என் பேர் சொல்லி பணத்தை கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காது, நான் வந்து பணத்தை வந்து யாருமே இந்த மாதிரி கேட்கறதே கிடையாது சரிங்களா. ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக்கா போய் சர்ச் பண்ணாதீங்க டெலகிராம்ல, என்னோட அஃபிஷியல் லிங்க் மட்டும் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது, இந்த மாதிரி ஒரு டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, அது உண்மையான உங்க அக்கௌண்ட் தான் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணியோ இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ கேட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க. ஓகே, நீங்க தான் என்ன பண்ணணும், ரொம்ப அவரா இருக்கணும். சோ நான் லாஸ்ட் வீக் தெரியும் போது என்னால வந்து அப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசி வந்து போட முடியல, அதனால தான் பண்ணிட்டேன், ஒரு போஸ்ட்டும் அதே சமயம் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏன்னா தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது இல்லையா. அங்க பாருங்க, அந்த கம்யூனிட்டியில வந்து அந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பேன் நான், இங்க பாருங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த போஸ்ட் வந்து ஃபைவ் டேஸ் பிஃபோர் வந்து போட்டுட்டேன் சரிங்களா, போஸ்ட்டாக போட்டுருப்பேன். நீங்க ஷார்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் என்ன பண்ணிருப்பேன், அந்த வீடியோ பத்தி நான் போட்டுருப்பேன். பட் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல, ஒரு 56 பேர் தான் பாத்துருக்கீங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல் இருக்கும் சில மாதிரி ஃபேக் வந்து இந்த மாதிரி வளர்ந்து வர யூடியூப் எல்லாம் வந்து நிறைய வந்து என்ன பண்றாங்க, காசு வந்து அப்பயும் சில பேர் வந்து ஏமாந்து இருக்காங்க. சோ ப்ளீஸ் யாரும் ஏமாறாதீங்க, நான் லாஸ்ட் வீக் வந்து வாய்ஸா பேசி போட முடியல, அது டைம் கிடைச்சு நான் வந்து வீடியோ பேசி போட்டேன். ஓகேவா? சோ ப்ளீஸ் அகைன் அகைன் சொல்றேன், யாரும் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க. இஃப் இன் கேஸ் நான் ரெடி பண்ணிட்டு அந்த கோர்ஸ் கூட வேணும், நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு தான் கேட்டுங்க. முக்கியமா என்னோட யூடியூப்ல ஒரு சேனல் வீடியோ இருக்கு இல்லையா, அதனால வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் கலந்த லிங்க், அந்த சேனல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்லீட் பண்ணிட்டேன். சோ என்னோட பப்ளிக் சேனல் எதுவுமே கிடையாது, சோ கேர்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்டேட் பண்ணாம இருந்தா வந்து நான் செய்ய மிகப்பெரிய தப்பா இருக்கும். சோ டைம் கிடைச்சி நான் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன். சோ நம்ம ஃபாலோஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் உங்க பணத்தை வந்து சேஃபா வச்சுக்கோங்க சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி என்ன பண்ணுங்க, யோசிச்சுட்டு இவங்க உண்மையான நல்லா நினைச்சு பண்ணுங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்க. முக்கியமா பிட்காயின் பத்தி இந்த மாதிரி பெரிய ரிட்டர்ன்ஸ் தரா சொன்னா வந்து கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும், ஏன்னா நான் ஒரு ட்ரேடரா வந்து நிறைய லாஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா நிறைய லாஸ்லாம் வந்து பாத்துருப்பேன், அதுவே அதுக்கப்புறம் வீடியோ வந்து போறேன். சோ யாருமே வந்து பெரிய ரிட்டர்ஸ்லாம் நம்ம தரவே முடியாது, அதான் வந்து ஏமாத்துக்காக தான் சரிங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய லாபத்தை பார்த்துட்டு ஏமாந்து போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தா 10000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்தா சொல்றாங்க இல்லையா பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் 4000 வந்து 10000 ரூபாய் 3 டைம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்பாங்க சரிங்களா. அது முக்கியமா பாருங்க, நேம் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ் எதுவுமே இருக்கவே இருக்கா சரிங்களா. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கோங்க.